ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு த பாய்ஸ் சீசன் ஃபோரோட ஃபோர்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். தேர்ட் எபிசோடில் ரியான் ஹோம்லேண்டுக்கு தெரியாமல் பூச்சரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த விஷயம் ஹோம்லேண்டுக்கு தெரிய வரவே பயங்கரமாக கோபப்பட்டு திட்டி அனுப்பி விட்டுறான். அப்படி திட்டும் போது அங்கே இருக்க கிளாஸை வேற உடச்சிருப்பான். அதுலேருந்து இவனோட பிம்பமே இவன்ட்ட வந்து எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க, நீயாரு, எதுக்கு நீ ஹியூமானிட்டியோட இருக்க, உனக்கு எதுக்கு லவ் தேவைப்படுது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ ஆரம்ப கட்டத்தில் போய் உன்னை நீ சரி பண்ணு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அந்த பிம்பம் சொல்லுது. அப்போ தான் ஹோம்லேண்டுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம ஆரம்பத்தில் போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஹோம்லேண்டு சின்ன வயசில் வளர்ந்துருப்பான் இல்லையா, லெபாரேட்டரியில் அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு கேமராலாம் ஆஃப் ஆகுது. என்னத்துக்கு கேமராலாம் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அந்த கேமரா வேற யாரும் ஆஃப் பண்ணல, ஹோம்லேண்டர் தான் இந்த இடத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த கேமராவெல்லாம் டிசபிள் பண்ணியிருப்பான். கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஹோம்லேண்டர் வந்து இறங்க எங்கே இருக்கவங்களுக்குலாம் ஆச்சரியம், எப்படி ஜான் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஜான் இல்லை ஹோம்லேண்டர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பெரியவர்கிட்ட ஹோம்லேண்டர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சில பேரை இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. புது ஆளுங்களும் வந்திருக்கீங்க, பழைய ஆளுங்களும் இருக்கீங்க, சரி ஓகே ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க, நம்ம அப்புறமே பொறுமையாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டை கொடுத்து சாப்பிடவும் சொல்கிறான். அப்படியே நம்ம பூச்சரையும் காமிக்கிறாங்க. பூச்சர் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வீடு எடுத்துக்காட்டியும் உடல்நிலை ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. அவன் மண்டையில் புழு வேற மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த புழு பார்த்தீங்கன்னா இவனை அடிக்கடி மயக்கமடைய வைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ண வைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட ஒய்ஃபோட இல்யூஷன் வந்தால் வந்து இவனுக்கு மோட்டிவேஷன் மாரி கொடுக்குது. அப்படியே நம்ம ஹியூயை காமிக்கிறாங்க. ஹியூயோட அப்பா ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு, அது இன்னொரு ரெண்டு நாள் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே ஒரு நியூஸ் சேனல் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குடாங்கில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜென்வி கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் கொண்டு வராங்க. கரெக்டாக அதை பார்த்துட்டு இருக்க பாபோட ஆஃபீஸுக்கு நம்ம ஸ்டார்லைட்டும் வராங்க. வந்து இதேமாரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பண்ண எடுத்த முடிவு நீங்கள் முடிச்சு ஆகணும், அதாவது சூப்பர் ஹீரோஸை கவர்மெண்ட் பதவியிலையும் இதேமாரி இராணுவத்தில் இருந்தும் நீங்கள் எடுப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட்டும் கேட்குறாங்க. இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்லைட்டும் அந்த இடத்துல அவனுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் அவனோட தோழன் கோலின்னு இருக்காங்க இல்லையா, இதேமாரி கோலின் சாங் கேட்டுட்ருப்பான். அந்த சாங்கை கேட்டவொடனே எதுக்கு இதை கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவான். உன் ஃபேமிலியை பற்றி நீ இதுவரையும் என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்கும்போது, அது சொல்லக்கூடிய கதை இல்லை, ஒரு கேங்ஸ்டர் வந்து எங்கள் அம்மாவையும் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, எங்கள் அம்மா கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தாங்க, அவங்களுக்கு எதிர்த்து வாதாடின ஒரு ஆள் அதாவது ரவுடி கேங்கரோட தலைவி ஒருத்தனை வச்சு எங்கள் ஃபேமிலியை கொண்டுட்டாங்க, நீ அவனை பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் பார்த்தேன், அவனோட காலில் தழும்புகள் இருந்துச்சு, அதாவது தீத்தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னு கோலின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம சேஜை காமிக்கிறாங்க. சேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்காங்க, அதாவது ஸ்டார்லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து அவளுக்கு எதிராகவே சில பிரச்சாரம் பண்ணுற மாதிரி சம்திங் ட்ரூத் பாம் அப்படின்னு சொல்லி சில டைட்டிலை வச்சு அதை ஃபயர் கிராக்கர் தான் முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஸ்டார்லைட்டுக்கு இதெல்லாம் நியூஸில் வருது அப்படியே பார்க்குறா. அப்பப்பா ஒரு விஷயம் சொல்கிறான் நம்ம எம்எம், இதேமாரி நம்ம கேங்கில் மறுபடியும் பூச்சர் சேர்ந்துட்டான், அவனை நான் தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்லைட்டுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது. இவன் எதுக்குடா இவன் நமக்கு இவன் வேஸ்டடா, குடிச்சு சாப்பிட்ட விடுங்கடா அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட் சொன்னாலும் எம்எம் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதேமாரி இப்போ நான் தானே இங்கே கேப்டன், நான் சொல்கிறேன் தானே நடக்கணும் ஸ்டார்லைட் அப்படின்னு எம்எம் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி எம்எம் பூச்சரை சேர்த்துக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா பூச்சர் எனக்கு ஒரு $50,000 தேவை கொடுங்க, அப்போ தான் ஃபயர் கிராக்கரை பற்றி சில டீட்டெயில்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எம்எம்கிட்ட 50,000 வாங்கிடுறான். நம்ம ஹோம்லேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த லெபாரேட்டரியில் சின்ன வயசில் அவனை பவரை சோதிக்கிறதுக்காக சில ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃப்ராங்க்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனோட உடம்பு எவ்வளோ ஹீட்டு தாங்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓவனில் வச்சு ஹோம்லேண்டரை எரிச்சிருப்பான். இருந்தாலுமே அது ஹோம்லேண்டருக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தலை, இருந்தாலும் அது எனக்கு உள்ளே ரொம்ப எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராங்க்கு அந்த தண்டனையை திருப்பி கொடுக்குறான். அது ஒரு கேம் மாதிரி வச்சு அந்த கேமில் அந்த ஃப்ராங்கையை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவன்லேயே வச்சு எரிச்சிட்றான். என் வழியை நீ உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூயும் கிமிக்கோவும் தனியாக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏட்ரெயினை கிமிக்கோவுக்கு தெரியாமலே மீட் பண்ணியிருப்பான். இதேமாரி எனக்கு காமன் வியூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுக்குடா காம்பவுண்ட் பி வேணும் அப்படின்னு ஏட்ரெயின் கேட்குறான். இதேமாரி எங்கள் அப்பா சாவர கண்டிஷனில் இருக்காரு, நீ காம்பவுண்ட் பி கொடுத்தீங்கன்னா அது உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏட்ரெயினும் நான் எதுக்குடா உனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்கிட்டேருந்து ஒரு உயிரை எடுத்திருக்க, நீ அதனால் ஒரு உயிரை தண்ணும், நீ அதை கொடுத்தேன்னா நான் உன்னை மன்னிச்சிருவேன் நிரந்தரமா அப்படின்னு யூஇ சொல்ல, சரி ஓகே கொண்டு வந்து தொலைகிறேன், இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, சிஸ்டர் சேஜ் என்னை கவனிச்சுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து ஏற்றாயின் போனான். அவன் போனோடனே பார்த்தீங்கன்னா சில கன்ஃபயர் சவுண்ட்லாம் கேட்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஹியூயி அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுரும். யார் இது அப்படின்னு சொல்லி கிமிக்கோட்ட கேட்கும்போது, இவங்க ஷன்சைன்ற ஒரு கேங்கு, இவங்க எதுக்கு நம்மளை கொள்ள வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்களுக்கும் நமக்கும் வாக்கியா தகராறு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிமிக்கோ அவன் உடந்த காலில் லைட்டாக ட்ரீட்மெண்ட்டை பார்க்குறா. பார்த்துட்டு சரி இப்போ உன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சில வித்தையெல்லாம் கொடுக்குறா. ஷீல்டு மாரி ஒன்று கொடுத்துட்டு கையில் ஒரு நைஃப் மாரி கொடுத்துட்டு
அங்கே இருக்க சன்ஷைன் கேங்குக்கு ஆப்போசிட்டாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம பூச்சரை காமிக்கிறாங்க. பூச்சர் இருக்கா இல்லையா, அந்த ஃபயர் கேக்கரோட பழைய சில வீடியோலாம் ஹேக் பண்ணி கொண்டு வந்திருப்பான். எம்எம் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். இதேமாரி நான் இறந்துட்டேனா நீ தான் ரியான ஹோம்லேண்ட்ருக்கேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறான். எதுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீ தான் ஒரு சிறந்த டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல எம்எம்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஓகே, நீ சொன்னதிலே இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபயர் கேக்கர் வர, டே நீ டே நீங்கள் தானே என்னோட ஃப்ரெண்டை கொண்டது, உங்களை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்க வரும்போது, கொஞ்சம் நேரம் போருமா டா இதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் கிராக்கரு 15 வயசு பையன் கூட அதுவளுக்கு ஜால் பண்ணியிருப்பா. இதை நான் லீக் பண்ணிடுவேன், சிஸ்டர் சேஜ் எங்களுக்கு எதிராக என்ன திட்டம் தீட்டுறான்னு நீ சொல்லிட்டேனா, இந்த ட்விட்லேருந்து நீ தப்பிப்ப அப்படின்னு சொல்லவே, இந்த ட்விட்டை நானே போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்விட்டை ஃபயர் கிராக்கர் போட்டு விடுறா அவ கையிலேயே. நீங்களே முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த ட்விட்டை போட்டு விட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஃபயர் கிராக்கர் அந்த எஸ்கல்ன்ற ஒருத்தன் இருப்பாள் இல்லையா, லபர் மனுஷன் மாரி தன்னை கடவுளோட குழந்தைன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் இதேமாரி நான் கடந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், அந்த பாவ மன்னிப்பு நான் கேட்டவொடனே கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு, நான் 15 வயசு பையன் கூட தப்பாக இருந்தது உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாரி ஸ்டார் லைட் ஒரு ஹீரோ இல்லை, அவள் ஒரு மாலில் நடந்த ஹைஜாக்கில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம், அங்கே இருக்க மக்களை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் அங்கே இருந்த எனிமீட்டை சண்டை போடும்போது ஒரு அப்பாவியான பொம்பளையோட கண்ணு பறி போயிடுச்சு, ஆனால் அந்த ஸ்டார்லைட் அதெல்லாம் மறைச்சு தன்னை ஹீரோவாக காட்டிக்கிட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். இதை கேட்டவொடனே ஸ்டார்லைட்டுக்கு பயங்கரமான சோகம், தனியாக ரூம்குள்ளே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் பூச்சர் சொல்கிறான், இதேமாரி அந்த ஃபயர் கிராக்கர் ட்ரக்கில் போய் என்ன இருக்குன்னு போய் பாரு ஃப்ரெண்ட்ஷி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷியை பூச்சர் அனுப்பி விடுறான். ஏ ட்ரெயினும் யூஹிக்காக அந்த காம்பவுண்ட் வீ லிக்விடை எடுக்க வந்துருப்பான். அப்படி எடுக்க வரும்போது ஆஸ்லி இவனை பார்த்துறான், டே இது ஹோம்லேண்டுக்கு தெரிஞ்சு அவனை கொண்டுருவான்டா அப்படின்னு சொல்ல ஹேர் ட்ரெயினும் வேகமாக போய் அவன் டாய்லெட்டில் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்துட்டு வரான். இந்த விஷயம் மட்டும் ஹோம்லேண்டுக்கு தெரிஞ்சு அவன் உன்னை கொண்டே போடுவாண்டி தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கும் ப்ராப்ளம் எனக்கும் ப்ராப்ளம், அப்போ இந்த விஷயத்த சமமாக முடிச்சிருவோம், இதுதான் டீல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹோம்லேண்டர் காமிக்கிறாங்க. ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் இருக்கும்போது மாண்டின்ற ஒருத்தர் வந்திருப்பான், அதாவது அந்த வயசானவர் தான் அந்த மாண்டி. அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஹோம்லேண்டருக்கு நைட்டு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும், இவர் சுற்றிட்டு கண்காணிச்சிட்டு வருவார். அந்த 2 நிமிஷம் டைமில் ஹோம்லேண்டர் தனியாக இருப்பான். அப்போ பாய் போல ஜாலியாக இருந்திருப்பான். அதை ஜாலியாக இருக்கும்போது இந்த மாண்டின்றவர் பார்த்துட்டு இது என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சிருப்பான். அதனாலவே இப்போ ஹோம்லேண்டர் இந்த மாண்டிக்கு பனிஷ்மெண்ட் தரப்படுறாரு. எல்லாருமே நடிகை பண்ணி பண்ணுற, நாங்களாம் அதை பார்த்து சிரிக்கணும், நீ எனக்கு ஸ்குவாட்டுன்னு பேர் வச்சல, நான் இப்போ அதை ஸ்குவாட்டுன்னு சொல்லி சிரிக்கணும்டா பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எல்லார் முன்னாடியும் பயபுல பண்ணி தானே அவனும் ஏன்னா பொசிக்கிடுவான், இப்போ நீ அதை பண்ணாட்டியும் நான் பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டி என்ன பண்ணுறது உயிர் முக்கியம் இல்லையா, அதனால் பயபுல எல்லோரும் முன்னாடியும் பண்ணிகிட்டு இருக்க தூங்கி போயிடும். தூங்கினவுடனே பார்த்தீங்கன்னா கடுப்பாய் என்னடா இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி லேசரை விட்டு கொண்டுட்டு நான் உன்னை மன்னிக்கிற மாட்டி அப்படின்னு சொல்லி தலையிலேயே காலை வச்சு மிதித்து நசுக்கியே கொண்டுடுவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் தேடி வந்த பார்பரா அங்கே வந்துடுவாங்க. நிப்பாட்டு ஹோம்லேண்டர், நீ இப்படி பண்ணுறதுனால எதுவுமே மாறாது, நீ எதுக்கு இவங்களெல்லாம் கொள்றதுக்குன்னு தான் நீங்கள் வந்தேன்னா அது உனக்கே அசிங்கமாக தெரில அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டரை சில கேள்வி கேட்குறாங்க. ஹோம்லேண்டர் இவங்க மேலே மரியாதை வச்சு இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாப்புல அதுவே ரொம்பவே அதிசயமாக இருக்குது. ஒரு பக்கம் ஹியூயும் கிமிக்கவும் அந்த சன்ஷைன் குரூப்பை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிமிக்கோ வயிற்றுல ஃபுட்டு ரெண்டு ஆக்கிடுவாங்க. இருந்தாலும் கிமிக்கோவுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்கே, தன்னால் ஹீல் ஆகிடுவா. ஒரு பக்கம் ஹியூஹி தனியாக மாட்டிப்பான், இருந்தாலும் அவன் கையில் வச்சிருக்க கத்தி வச்சு ஒருத்தனை கழுத்தறுத்தே கொண்டுடுவான். அந்த ரத்தம் அப்படியே மூஞ்சில் தெரிக்கும் போது அவ்வளோதான், நமக்கு காபி ரைட்டை கொடுத்து முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல, அதனால தான் அந்த சீனை கட் எட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கிமிக்கோ இருக்கா இல்லையா, அந்த மூஞ்சில் வெட்டுப்பட்ட பொண்ணுகிட்ட போய் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வாழ்வாசாவா போராட்டத்தில் இருந்தோம், அப்போ ஒன்றால் தான் எனக்கு இந்த தழும்பு வந்துச்சு, ஒன்றால் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன், உன்னை தேடி நான் வருவேன் திரும்பி அப்படின்னு சொல்லி அந்த தழும்பு பொண்ணு சொல்கிறாங்க. இருந்தாலும் கிமிக்கோ ஹியூயை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஒரு பக்கம் ஹோம்லேண்ட் இருக்கா இல்லையா, ஆமாம் அந்த சைடு இருக்கும்போது இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரக்குள்ளே போய் பார்க்குறான். அதில் காம்பவுண்ட் மீன் சொல்லி சில டேப்லெட்லாம் இருக்கு. ஸ்டார்லைட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது அந்த டிவியில் இன்னொரு விஷயத்தையும் ஃபயர் கிராக்கர் சொல்கிறான். அது என்ன விஷயம்னா, இதேமாரி 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்லைட் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அந்த குழந்தைய அபாஷனும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி டிவியில் சொல்ல ஸ்டார்லைட்டுக்கு பர்சனல் விஷயத்தை எடுத்தோடனே பயங்கரமாக கோவம் வந்துடுது. அதனால் அந்த ஃபயர் கிராக்கர் இருக்க இடத்துக்கே போய் அங்கே இருக்க ஃபயர் ட்ராக்கரை போட்டு புழக்க ஆரம்பிக்கிறா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ட்ராக்கரில் எதிர்த்து சண்டை கூட போட முடியல, இருந்தாலும் நம்ம ஸ்டார்லைட் போட்டு புழ புலன்னு புழகிறா. அந்த இடத்துல இருக்க எல்லா
கொஞ்சம் விட்டா கொண்டிருப்பா. கரெக்டாக எம்எம் வந்து ஏய் நிப்பாட்டா அங்கே பாரு கேமரா எல்லாம் நம்மளாக தான் பார்க்குது, நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி எம்எம் கூப்பிட்டு போயிடுறான். ஒரு பக்கம் ஃப்ரெஞ்சி ட்ரைலரில் போயிருப்பாள் அவன் எஸ்கேல்ட்ட மாட்டியிருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டாக பூச்சர் வந்து அந்த எஸ்கேலோட ஒரு கையை உடச்சிருப்பான், இருந்தாலும் இன்னொரு கை மூலியமாக கழுத்தை நெருக்க ட்ரை பண்ணுவான். ஒரே ஒரு செகண்ட் தான் ஃப்ளாஷ் ஆகி ஆன் ஆகும் லைட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்கேலோட உடம்பு அந்த இடத்துல சதறி இருக்கும். என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி எம்எம் கேட்கும்போது என்னாச்சுன்னே தெரில, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே நம்ம ஹோம்லேண்டர் காமிப்பாங்க, பார்பரா நம்ம இங்கேருந்து தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டர்கிட்ட சொல்ல, எனக்கு பேட்ரூம் ஒன்று தெரியும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போவான். ஏன் அந்த பேட்ரூம்னு சொன்னான்னா, சின்ன வயசில் அங்கே தான் இவன் சில சில சித்திரவதையை அனுபவிச்சிருப்பான், அதனால தான் நான் அதை பேட் ரூம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டர் சொல்கிறான். நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ உன்னால் முடிஞ்சிருந்தால் எப்போ வேணால் தப்பிச்சு போயிருக்க முடியும், உன் மேலே எங்களுக்கு எப்போவுமே ஃபிசிக்கல் பவர் இருந்ததே இல்லை, ஏன்னா உன் மேலே எங்களுக்கு பேட் தாட் வந்துடக்கூடாதுன்னு உனக்கு தெரியும் நல்லாவே, அதனால தான் நீ அமைதியாக இருந்த அப்படின்னு நம்ம பார்பரா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உனக்கு அன்பு தேவைப்படுது ஹோம்லேண்டர், நீ அன்பை தேடி அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நாங்கள் உங்களை மாதிரி இல்லை, நாங்கள் டிஃப்ரெண்ட், என் பையனையும் நான் என்ன மாதிரி தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு பார்பராட்டை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸி அடிபட்டிருப்பான் இல்லையா அந்த எஸ்கேல்ட்ட, அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்து காலின் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பான். நீ என் மேலே இவ்வளோ பாசம் வைக்காத, என் காலை பாரு, உன் குடும்பத்தை கொண்டது நான் தான் அப்படின்னு சொல்லவே காலின் பயங்கரமாக அடிச்சு போட்டுறான். இருந்தாலும் கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணுவான். அப்படி கொல்றதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸி என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லவே, இருந்தாலும் தன்னோட லவ்வர் இல்லையா மனசு கேட்காம திரும்பி என் கண்ணில் பற்றாதரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான் கொல்லாமல். ஒரு பக்கம் நம்ம டீப்போட ரூமில் சேஜ் உக்காந்துருப்பா. இவளுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் மூளை வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கும், அந்த மூளையை அடிக்கடி உடச்சு விட்டாதான் இவ கொஞ்சம் தெளிவாகுவா. இவள் கை காலை வெட்டினா இவ வளராது, ஆனால் மூளையை வெட்டினா வளர்ந்துடும், இதுதான் இவளோட பவர் அப்படின்னு இதுலேயே சொல்லிட்டாங்க. டிபி கிட்டே நீ இதேமாரி என்னை பண்ணேன்னா உன்னை நான் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம், அது என்ன நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்படின்னா நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட சைடு இருக்கு இல்லையா அது உள்ள ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு திருப்புளியை விட்டு ஹேமர் மாதிரியான ஒரு இதை வச்சு அடிக்கிறாங்க. அங்கே இருக்க மூளையை அப்படியே குழப்பறாம அந்த இடத்துல குழப்பிட்டு, ஓகே எனக்கு இப்போ கொஞ்சம் 3 மணி நேரம் டைம் இருக்குது, 3 மணி நேரம் தான் என் மூளை வளர்கிறதுக்கு டைம், அது வரையும் நம்ம என்ன வேணால் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூயி இருக்கான்ல இந்த ஃபைட்டை டிவிலையும் பார்த்துருப்பான், அது மட்டும் இல்லாமல் எதனால் ஸ்டார்லைட் போய் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரிய வருது. நீ பண்ணது எல்லாமே சரிதான், நீ பண்ணதில் ஒரு துளி கூட தப்பு இல்லை, ஏன்னா இது நம்மளோட பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்லைட் எங்கள் அம்மாக்குமே காண்டாக்ட் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸ்டார்லைட் சொல்கிறான். சரி வீடு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யூஹி சொன்னாலுமே அந்த இடத்துல பாப் ஸ்டார்லைட்டுக்கு கால் பண்ணுறாரு. இதேமாரி நம்மளோட பிளானில் இப்போது நீ இல்லை, உன் மூலியமாக நமக்கு ஹேட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க, நம்ம இராணுவத்தில் இருந்தும் கவர்மெண்ட் பதவியிலும் சூப்பர் ஹீரோவை நானே தூக்குற வேலையை பார்த்துக்கிறேன், இப்போது நீ எங்கள் கூட தேவையில்லை அப்படின்ற மாரி ஸ்டார்லைட்டை அவங்க டீமில் சேர்க்காம விலக்கி வச்சிடறான். அப்படியே ஏ ட்ரெயினை காமிக்கிறாங்க. ஏ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஹியூஹி காம்பவுண்ட் விக்கெட்டுமா இல்லையா அதை கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பான். இதேமாரி நீ என்னை மன்னிச்சிருவல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ட்ரெயின் கிளம்புவான். இருந்தாலும் ஹியூஹி நின்றா நீ கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விட்றான். இதை நம்ம பூச்சரும் ஒழுங்கு நின்று பார்த்துட்ருக்கான். இதேமாரி நண்பா இதை நானும் எடுத்துக்கிட்டேன், இது மூலியமாக பிரச்சனை தான் வந்திருக்கு, இது மூலியமாக மற்றவங்களை குணப்படுத்த முடியாது, நீ உங்கள் அப்பாவை அதாவது இயற்கையாக சாக விடுறது தான் நல்லது, இதை வச்சு நம்மளால் காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. யூஹியும் இதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த காம்பவுண்ட் வியை ஜாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இவன் சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது காம்பவுண்ட் வி தன்னோட அப்பாவுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு யூஹி எடுக்கிறான். அந்த காம்பவுண்ட் வியை அங்கே இருக்க ஜாக்கெட்டில் வச்சுட்டு யூஹி டீ வாங்க வெளியே போகும்போது அவங்க அம்மா அந்த காம்பவுண்ட் வியை எடுத்து யூஹியோட அப்பாக்கு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அப்படியே கண்ணு முழிக்கிறாரு. யூஹிக்கு என்னாச்சு அப்படின்றதே தெரில. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.